ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பார்வியோட ஆவியவும் அந்த கோஸ்ட் கமலியவும் கோஸ்ட் கோபாலவர்மா கிட்ட நல்லா மாட்டி விட்டாச்சு. இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருந்தாலும் சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அதனால இந்த வீட்டுல என்ன என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் சுருட்டுக்கிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும், இல்லைன்னா நம்ம வசமா மாட்டிக்குவோம். சரி உள்ள போலாம். இந்த வீட்டுல இந்த பார்பியோட நகைங்கள்லாம் நிறைய இந்த பீரோல வச்சிருக்கிறாரு இவரு. அதுங்களெல்லாம் எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இதுக்கு மேல இந்த வீட்டுல சுட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்பா என்ன கன கணக்குது பார்பியோட நகை பெட்டி? இப்பா எவ்வளவு நகை வச்சிருக்கா பார்பி? எப்படியோ இன்னைக்குதான் இந்த பீரோட சாவிய இவர்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு வச்சிருந்தேன். இதுல என்னென்னலாம் வச்சிருக்கான்னு பாக்கலாம். நம்ம கொட்ட இந்த பேக்ல எல்லா நகைங்களையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான். எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு ரெண்டு நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஆனா இந்த வீட்டுக்கு வந்துதான் இவ்வளவு நாள் எடுத்துடுச்சிருச்சு. எல்லாம் அந்த குட்டிச்சாத்தானுங்கனாலதான். இந்த தர்ஷன் தர்ஷனை கூட பேசாம இருந்துருதுங்க. அதுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியுதுங்களே, குறிப்பா அந்த ஜனனி. அப்பா அது குட்டிச்சாத்தான் இல்லை, குட்டிச்சாத்தான் ஒன்னா நம்பர் குட்டிச்சாத்தான். அந்த பிள்ளை வர்றதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து காலி பண்ணி ஆகணும். ஆரம்பத்துல இருந்தே அந்த பிள்ளைகிட்ட நம்ம மேல டவுட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால இந்த வீட்டுல இதுக்கு மேல நம்ம இருந்தாலும் நமக்கு சரி வராது. அடடாடா எவ்வளவு மகங்க வச்சிருக்கா பார்பி, எப்படியும் ஒரு 200-250 பேரும் போல இருக்கு. இது போதும், 2 வருஷத்துக்கு நல்லா உட்காந்து தீங்கலாம். இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து கிட்ட கொடுத்துட்டு எவ்வளவு காசு வருதோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எந்த நாட்டுக்கு போலாம் இந்த டைம்? மலேசியாவுக்கு போலாமா, சிங்கப்பூருக்கு போலாமா, இல்ல இல்ல மால்தீவ்ஸ்க்கு போலாம்? ஐயோ மால்தீவ்ஸ்க்கு இந்தியாவுக்கு ஏற்கனவே பிரச்சனையா இருக்குதே, எதுக்கு மாம்பு? பேசாம நம்ம சுவிட்சர்லாந்துக்கு போயிடலாம். நல்ல குழுகுளும் இருக்கும். தமிழ்நாட்டுல அடிக்கிற வெயிலுக்கு எப்பா தாங்க முடியல. என்ன இந்த மாலையை மட்டும் வைக்க முடியல? சரி இது வேணாம், முத்துமால தானே போன போயிட்டு போகுது. அப்பா வந்ததுக்கு நல்ல ஒரு 250 பவுன் தேவைச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். மாமாக்கு தான் போன் பண்ணி சொல்லலையே, மாமாக்கு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். போன் எங்க வச்சேன் எங்க வச்சேன்? இந்த வீட்டுல என்னோட போன் அடிக்கடி காணாம காணாம போகுது. மாமா மாமா நான் தான் போறேன்னு பேசுறேன், நீங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஆமா ஆமா இந்த வீட்டுல வந்த வேலை எல்லாம் முடிஞ்சு எல்லா நகையும் எடுத்துக்கிட்டேன், நான் கிளம்பிட்டேன். பஸ் ஏறி நான் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவேன். நீங்க ஷார்ப்பா 9 மணிக்கெல்லாம் வந்து நின்றுங்க சரியா? நம்ம அங்க இருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும். அப்பா சொல்லியாச்சு போன்ல. சரி ஓகே, நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிடலாம் இங்க இருந்து. அண்ணா அண்ணா சித்தி, பீரோல இருக்கிற நகைப்பெட்டி இருக்குல்ல, அம்மாவோட நகைப்பெட்டி எல்லாம் எடுத்து அந்த நகைப்பெட்டியில இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேக்ல எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா வராங்கண்ணா. அவங்க எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம இந்த வீட்டுல இருந்து வெளியே போக விடக்கூடாது தர்ஷன்ண்ணா. ஐயோ அப்படியா? சரி சரி, அப்பனா நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில இருக்கிற இந்த பெரிய வாசலை நம்ம நல்லா பெரிய பூட்டு போட்டு பூட்டி வச்சிடலாம். அப்பனா அவங்களால இங்க இருந்து போக முடியாது. இல்ல சீக்கிரமா ஒரு பெரிய பூட்டு சாவியை எடுத்துட்டு வாங்க தர்ஷினி. சரிங்க தர்ஷனா, நான் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். அந்த இருந்தாங்க சீக்கிரமா வச்சு போட்டுங்க. நல்லா அப்பாடா, நல்லா ஒரு பெரிய பூட்டு வச்சு சாவி வச்சு பூட்டியாச்சு. இனிமே சித்தியால வெளியே போகவே முடியாது. சென்னனி வரேன்னு சொன்னா அவளை இன்னும் காணுமே. செம டயர்டா இருக்குது. டேய் தர்ஷன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெயில் காலத்துல நல்லா வெளியே விளையாண்டுட்டு இருக்கீங்களா? சரி உள்ள போய் தூங்க போறேன். என்ன வீடு வாசல பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க? ஏண்டா உங்க சித்தி எங்க போனா? எங்காச்சு? எங்க போனா? எங்கடா போனாவ? என்னடா வந்து போயினு? ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்டா. செம டயர்டா இருக்கடா தர்ஷன், உள்ள போய் தூங்கணும். சரி சரி கதை திறந்து விடு. அப்பாப்பா எதா இருந்தாலும் நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் உள்ள போய் படுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? அடிக்கிற வெயில் அவன் இங்க அவிஞ்சு போய்கிட்டு இருக்கான். 10 நிமிஷம் நட வெயிட் பண்ண சொல்றேன். சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இன்னைக்கு தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனது ட்விஸ்ட் இருக்குதா? ஐயோ இந்த பிள்ளைங்களால என்னால முடியல. பூர்ணிக்கிட்ட இன்னைக்கு என்னதான் மம்பெழுத்து வச்சுங்களோ, இந்த பூர்ணியவும் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் சமாளிச்சுக்கிட்டதே போதும் போதும் இருக்கு. டாடி கொஞ்ச நேரம் சரி ஓரமா வந்து நில்லுங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடா இது, ஆளாளுக்கு நீ பந்தாடுறீங்க? யாருடா இவ கோமாளி மாதிரி இருக்கிறா? கோமாளி மாதிரி இருக்குது, ஏதோ மண்டையில ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு. ஐயா நீங்க தான் இந்த பசங்களோட அப்பாவா? நல்ல வேலையா போச்சு, உங்களை தான் பார்த்து 4 வாரத்து நடக்குன்னு கேட்டுட்டு போலான்னு இருந்தேன். ஏய்யா உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கிறதுக்கு ஒரு பொம்பளையா கிடைக்கல? போய் போய் அந்த பூரணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய ஃபிராட் பொம்பளை தெரியுமா? அது உங்களை சும்மா ஏமாத்திட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்குது. உங்க பசங்களை பாக்கிறதுக்காக எல்லாம் இங்க வரல. அது என்னமோ எனக்கு தோணுச்சு, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மார்பு இல்லாததுனால நீங்களும் பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க. ஆமா நீ யார் முதல்ல கோமாளி மாதிரி வந்து நின்று இருக்க? நானா? எனக்கு இந்த பார்பினாலதான் உங்க வீடு அடையாளம் தெரியுமே. அந்த இருக்கிற பாருங்க பார்பி, இவதான் இங்க வந்து உங்க வீட்டு அடையாளம் காமிச்சு கொடுத்தா. என்னது பார்பி, அவ செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா செத்துதான் போச்சு, ஆனா இந்த ஆவி வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏமா எத்தனை பேரும் அப்படி கிளம்பி இருக்கிறீங்க? ஆவி பேய் பிசாசுன்னு? ஐயோ நான் உண்மையை தான் சொல்றேன், பார்பி இப்ப பக்கத்துல தான் நிக்குது. ஐயோ நான் போய் சொன்னப்பலாம் எல்லாரும் நம்பினாங்களே, நான் உண்மையை சொல்றப்ப ஒருத்தரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. பார்பி என்ன பார்பி இது, இதுதான் உண்மையை பேச கூடாது. ஐயோ என்ன போலீஸ் வருது? சித்தப்பா சித்தப்பா வாங்க, இந்த வீடு தான் நான் சொன்னேன்ல, நான் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. பாருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்களை நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன்.
சார் சார், நான் ஜனனியோட சித்தப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுனேங்க சார். பொண்ணு இப்போதான் உங்க வீட்டுக்காரம்மாவோட செல்போன் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான், ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க யாருன்னு தெரிஞ்சது. சார், நீங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்க, புதுசு புதுசா எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு நீ எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க என்னதான் நடக்குது? என்ன சார் நீங்க இப்படி இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு பாக்கணுமா இல்லையா சார்? உங்க நீங்க பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்க சார். ஏதோ இந்த சின்ன போனனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நீங்க முடிவுக்கு வரப்போகுது. ஐயோ, எல்லாம் பீடிகையா வச்சு பேசுறீங்களே, என்னன்னு சொல்லுங்க, என்னதான் நடக்குதுங்க? ஜனனி நீ ஒரு நிமிஷம் கீழே இருடா. சார் இங்க பாருங்க சார், ஜனனிக்கு உங்க வீட்டுக்காரம்மா மேல ஏதோ ஒரு டவுட் இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால ஜனனி என்ன பண்ணனா, ஒரு டைம் உங்க வீட்டுக்காரமோட செல்போனை என்கிட்ட ஒரு 2 hours கொடுத்து வச்சிருந்தா. அந்த செல்போன் வந்து நிறைய செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டு சிங்கம் வர சொல்லியிருக்கேன். அவர் வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவாரு. இந்த பசங்கனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து நீங்க ரிலீஃப் ஆக போறீங்க சார். ஃப்ரெண்டு சிங்கம் வாங்க. ஐயோ, என்ன இன்ட்ரடக்ஷன் சாங்லாம் போட்டு கூப்பிடுறாங்க. ஓகே, எனிவே, மை நேம் இஸ் சிங்கம். இனிமே இந்த சேனலை நீங்க ரெகுலரா பாக்கலாம். நான் தான் புதிய போலீஸ், இங்க வந்திருக்கிறேன் சார். என்ன சார் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பொம்பளை கூப்பிட்டு உங்க வீட்டுல வச்சுட்டு இருந்திருக்கீங்க? நல்ல வேலை இந்த பசங்களால அந்த பொம்பளை யாரு என்னன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்க சார், நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள கையும் குழம்ப பிடிச்சானோ. ஐயோ, யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? பூரணி பத்தியா சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது? பூரணி என்னாச்சு? பூரணி என்னாச்சா? அவ உங்களுக்கு தான் சார் பூரணி, எங்களுக்கு அவ கல்பனா. இன்னும் யார் யாருக்கோ என்னென்னமோ பேர்ல அவ பழகிருக்கிறா. சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. அவ இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவளை கையும் கலவும புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவளுடைய பிளாஷ்பேக் எல்லாம் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றேன். உள்ள வாங்க எல்லாரும். நினைக்கிறேன் தப்பிக்கிறதுக்குள்ளே யாரையும் வெளிப்பக்கமா வச்சு பூட்டி வச்சுட்டாங்க மாமா. இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, இந்த மனுஷன் வேற போனை கட் பண்ணிட்டு ஓடிட்டானே. இப்ப என்ன பண்றது? நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நமக்கு நல்ல அடிதான். ஐயோ, யார் வரப்பாங்கன்னு தெரியல. சரி, ஏதாவது சமாளிக்கலாம். கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. ஐயோ, என்ன போலீஸ் வந்துச்சு! போச்சு போச்சு, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டமே. ஹான்சப் கேட்டுக்குமா? ஏ கல்பனா, நல்ல வசமா மாட்டுனியா? சரி, உன்னை தேடிக்கிட்டே எவ்வளவு நாள் இருந்து தெரியுமா? இன்னைக்குதான் உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இங்க பாரு, இந்த சிங்கத்துக்கிட்ட நீ மாட்டினேல, இனிமே நீங்க இருந்து தப்பிக்க முடியாது. சார் சார் சார், தெரியாம பண்ணிட்டு சரி விட்டுருங்க சார். நான் இந்த பக்கம் வரவே மாட்டேங்க சார். ஆ, உன்னை விடுறதுக்காக உன்னை ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறேன். இங்க பாரு, இனிமேதான் இருக்குது உனக்கு. மோகன், மோகன், சீக்கிரமா வாங்க, இந்த பொம்பளை தப்பிச்சு போயிட போகுது. நம்
வரையிலையும் நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறான்? சரி சரி இருங்க, சீக்கிரமா நான் இவ்வளவு கையில வச்சு கட்டி வச்சிடறேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நாளா நீ தண்ணி காட்டிட்டு இருந்த, பாட்டையில எப்படி பிடிச்சோன்னு சொல்லிட்டுமே. எங்களுக்கு சின்னதா ஒரு குழு கிடைச்சா போதும், அதை வச்சே நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவோம். ஒரு அந்த சின்ன பொண்ணு உன்னோட போனை 1 செகண்ட் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, அதை பார்க்கவுமே உன் நீ தான் சொல்லி நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேனே. சார் சிங்கம் சார், இங்க பாருங்க இவ்வளவு கட்டி வச்சாச்சு. சரி இந்த வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸையும் சொல்லிட்டு நம்ம இவங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார் ஆச்சு? எதுக்கு சார் என் ஒய்ஃப் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? பூரணி பூரணி உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? ஐயோ இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சார் நடக்குதுங்க? எதுக்கு சார் இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சார் இவ ஒண்ணு பூரணி கிடையாது, இவளோட உண்மையான பேரு கல்பனா. என்னது கல்பனாவா? ஆமா சார், இவளுக்கு இதேதான் சார் வேலையா போயிடுச்சு. இவ எல்லாருமே இப்படிதான் ஏமாத்திட்டு இருப்பா. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவா. சார் சும்மா தூங்க நீங்க பாட்டுல ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க சார். ஐயோ சித்திய கட்டி பிடிச்சிருக்காங்க, போலீஸ்காரங்க சித்தியை பிடிச்சிட்டாங்க. அப்பாடா சார் சார் எதுக்கு சார் எங்க சித்தியை பிடிக்கிறீங்க? எங்க அப்பாக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குதுல. கொஞ்சம் என்ன ஏதுன்னு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தம்பி இந்த பேக கொஞ்சம் தோற. சரிங்க சார், இது எங்க சித்தியோட பேகு. சரி இதை திறந்து பாக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சித்தி. இதுல என்ன சித்தி வச்சிருக்கீங்க? உங்க ட்ரெஸ்ஸா? ஐயோ என்னது இது? எங்க அம்மாவோட நகைங்க எல்லாமே தர்ஷினி கல்யாணத்துக்காக எங்க அப்பா வச்சிருந்தாரு. ஆமா இதெல்லாம் நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? உங்க பேக்ல எடுத்து வச்சுட்டு எதுக்கு நீங்க இங்க இருந்து கிளம்ப பாத்தீங்களா? அங்கிள் அங்கிள் எங்க சித்தியோட பேக்ல எங்க அம்மாவோட நகைங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. என்னாச்சு பூரணி? பூரணி இங்க என்ன நடக்குது? எதுக்கு நீ பார்பியோட நகைங்கள் எல்லாம் உன் பேக்ல எடுத்து வச்சிருக்கிற? என்னன்னு சொல்றியா முதல்ல?
அத நான் சொல்றேன், இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. இவளோட டார்கெட்டை யார் தெரியுமா? மனைவி இல்லாம குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறவங்க தான். அவங்க கிட்ட போய் நல்லா பேசி இந்த மாதிரி நான் வந்து உங்க குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவா. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அவங்க வீட்டுல தங்கியிருப்பா. அதுக்குள்ள அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகைங்க விலைமதிப்புள்ள பொருட்கள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுவா. இவ மேல மட்டும் மொத்தம் 15 கேஸ் இருக்கு. நீங்க 16வது கேஸ். இவளை நாங்க எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம் தெரியும்ல? கடைசியில இந்த சின்ன பொண்ணை இவளோட போனை கொண்டு கண்டுபிடிச்சேன். திரும்ப திரும்ப பூரணி பூரான்னு சொல்லி பேர சொல்லிட்டு இருக்காதிங்க சார். இவன் பேர் கல்பனா. இவன் நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. இவரோட இருக்கிற கூட்டாளிங்களையும் கைது பண்ணணும். அதுதான் எங்களோட அடுத்த டார்கெட்டு. சே பூரணி, நான் உனைய எவ்வளவு நம்பினேன். பாபிக்கு அடுத்தபடியா நான் உனைய நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா, அடுத்து நல்லா சரியாயிடுவேன்னு பார்த்தா நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா? தெரியாம நான் உன்கிட்ட ஏமாந்துட்டேனே. ஆ போலா, நீ 10ஓட 11 இப்ப பெருசா பேசிட்டு வந்துட்டாரு. அங்கிள் அங்கிள் பாத்தீங்களா, இந்த ஆண்டி மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் எனக்கு தெரியும் இவங்க ஏதோ பெரிய தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்க மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் எங்க சித்தப்பா கிட்ட கொண்டு போய் இவங்களோட போனை கொடுத்தேன். நல்ல வேலை சித்தியோட சுயரூபம் இப்பவாது அப்பாவுக்கு தெரிஞ்சதே. சரிங்க பசங்களா, ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த இந்த பெரிய ஃப்ராடு உங்களால தான் எங்களுக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த காவல்துறை எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கு பசங்களா. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த சிங்கத்துக்கிட்ட நீங்க கேட்கலாம். சரி சரி, மிஸ்டர் மோகன் நீங்க அப்படியே இவ்வளோ கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம போலீஸ் ஸ்டேப்ல ஏற்றிட்டு இவ்வளோ இங்கே இருந்து கூட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் எல்லா ஊர் மக்களுக்கும் நம்ம தெரிவிக்கணும் இவ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டுன்னு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இவரோட போட்டோவை எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணணும். அப்போதான் திரும்பவும் யார் இந்த மாதிரி ஏமாறாம இருப்பாங்க. இப்படி ஏமாந்துட்டேனே. சரிங்க சார், இனிமே ஆச்சு கொஞ்சம் உசாரா இருங்க.